அப்படின்னு எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணாலும் இது ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங் தான். ஆனா இவரு தப்பிச்சு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தா மட்டும் இது பெர்ஃபெக்ட் எண்டிங்கா இருக்காது. ஏன்னா ராக்கி அவரோட கேரக்டர் அது கிடையாது. அவர் வந்து குரூப் படத்துல கிளைமேக்ஸ்ல அவர் தப்பிச்சு ஓடி வேற இடத்துல பெரிய டானா இருக்காருன்ற மாதிரி காமிச்சிருந்தா கூட இது ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங் கிடையாது. ஏன்னா இவர் ஒரு மாசா காமிச்சிட்டாங்க, இவர் போய் தப்பிச்சு ஓடிட்டாரு, இவர் வந்து தலைமறைவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது அந்த கேரக்டருக்கான ஒரு ஜஸ்டிஃபையே கொடுத்துருக்காரு. இதுதான் நான் வந்து இதுல ஃபீல் பண்ண ஒரு விஷயம். அவள்தான் நான் ஸ்டாப் பண்றேன். பட் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலா நான் இது ஒரு பேப்பரா ஃபுல்லா எழுதி வச்சு இது எல்லாமே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக எழுதி வச்சிருந்தேன். தேங்க்யூ சோ மச் கார்த்திக் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில. கடைசியாக அரவிந்த், ஒரு நேரம் பொறுமையா வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க உங்க தாட்ஸ் சொல்லுங்க. நல்லா இருக்கு, எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன். ஒசூர்ல இருந்து சொல்லுங்க. ஆமா, நான் படம் வந்து பெங்களூர்ல பார்த்தேன், கன்னட வேர்ஷன் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஓடிடியில ரிலீஸ் ஆகும் போது பார்த்தது, அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரீவாச் பண்ணவே இல்லை. அப்புறமா செகண்ட் பார்ட் போஸ்டர்ஸ், அப்புறமா என்ன டீசர் ட்ரெய்லர் எல்லாம் வந்துச்சு. ஆனா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ல பெருசா எதுவுமே இல்லை. எப்படி இருந்தாலும் இங்க வந்து திருப்பி ஒரு ஹீரோட ரைஸ் திருப்பி வந்து எப்படி ரூல் பண்ண போறாருன்னு காட்ட போறாங்க, இதுக்கு மாதிரி என்ன காட்டிடுவாங்கன்ற ஒரு இதுல இருந்தால் பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இதுவுமே இல்லாம தான் நான் படம் போனேன். போயிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே, எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் மறந்து போச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்ததுனால ஃப்ரெண்டு கூட பக்கத்தில் வச்சுட்டு அவன்கிட்ட சொல்ல சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துச்சு. ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் அவங்க சொல்லும் போது கொஞ்சம் வேகமாக போன மாதிரி இருந்தது. அதுவும் கனடாவோட வேற பார்த்தனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருந்தது. மற்றபடி எனக்கு பெருசாக பிரச்சனையாக நான் எதுவுமே பார்க்கல. எடிட்டிங், மியூசிக் எல்லாமே, சவுண்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நான் பார்த்த ஸ்க்ரீனில் வந்து பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன், சினிபோலிஸில். சவுண்ட்லாம் நல்லா பர்ஃபெக்டாக தான் இருந்தது. பெருசாக எந்த இஷ்யூ நான் படத்தில் எதுவும் எனக்கு ஃபீல் பண்ணல. நான் அந்த இஷ்யூ இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணல. அது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த மாதிரி அதே மாஸ் எலமெண்ட்ஸ், அதே இதெல்லாம் வந்து அப்படியே கரெக்டாக கேரி ஆன் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க இந்த செகண்ட் பார்ட்லையும். ஆனால் அதில் வந்து அந்த ரைஸ காமிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த செகண்ட் ஹாஃப்ல கடைசி ஒரு 20 நிமிஷத்துல அந்த ஹீரோட ஃபாலை காட்டுறது வந்து நல்லா இருந்தது. அது புதுசா இருந்தது. புஷ்பா மாதிரி இப்ப படம் வந்து புஷ்பா த ரைஸ், புஷ்பா ரூல்ன்றாங்க. இது வந்து ரைஸை காட்டிட்டு வந்து செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி நல்லா இருந்தது. ஒருத்தருக்கு ரைஸ் இருக்கும்போது அது ஃபாலுன்ற ஒண்ணு இருக்கும், அதை வந்து கரெக்டா வந்து என் பண்ணி முடிச்சுட்டாங்க. சோ அந்த கேரக்டர் ஒரு ஆர்வம் புரியலண்ணா. என்ன சொல்றது, அதுக்கே தகச்சு போய் தான் நிக்கிறோம். அந்த புஷ்பா ரூல் சொல்லும் போதே தகச்சு போய் தான் நிக்கிறோம். கரெக்டா என் பண்ணிருக்காங்க. ஒரு கேரக்டர் இங்க ஸ்டார்ட் ஆகி அதுக்கு வந்து ஒரு டெபினேஷன் கொடுத்து அது வந்து ஒரு ரைஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபால் ஆனது வந்து ரொம்ப பிரில்லியண்டா, ரொம்ப நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லா இருந்தது. காட்டும் போதே ஒரு முதல் தடவை பாலை காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. தமிழ் இந்தியன் சினிமாலேயே எடுத்துக்கிட்டா என்னதான் பாஷா மாதிரி படம் இருந்தாலும் கடைசியில அவர் ஹீரோவா தானே இருக்காரு ரஜினி. அதுலயும் இது வந்து இப்போ எந்த மாதிரி தானே காட்டியிருக்காங்க. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி காட்டும் போது எனக்கு பிடிச்சிருந்தது. அதுதான் என்னோட இது டேக் ஓவரா இருந்தது இந்த படத்துலேருந்து. ஓகே, இவங்க வந்து கன்வின்ஸ் பண்றாங்க ஆடியன்ஸை, ஒரு பாலை காட்டி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த இந்த படத்துல. ஓகே ஓகே அருண், தேங்க்யூ. தேங்க்யூ அருண். ஸோ அவர் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் டக்குனு ஒரு டைலாக் தோணுச்சு, ஆரண்ய கண்டம்ல வரும். ஏன் ரஜினியை பிடிக்கணும்னா, ஏன்னா அவர் ரஜினி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அது. ஏன் அவர் கடைசியில அவர் இன்னும் ஹீரோவாக இருக்காருன்னா, ஏன்னா அவர் ரஜினின்றதுதான். ஸோ அது எல்லாருக்கும் அது அந்த பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க நம்ம ஊர்ல. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். முடிக்கிறதுக்கு மாதிரி சில விஷயங்கள் சொல்லணும் நினைச்சேன். முதலே சொன்ன மாதிரி கம்பாரிசன்ஸ்ன்றது தேவையில்லாது. ஏன்னா ஒவ்வொரு படங்கள் அந்தந்த காலகட்டத்தில் அந்த ரசனைக்கு ஏற்க, அந்த டைம் லைனுக்கு ஏற்ற படங்கள் அந்த ரெலவென்ஸில் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ இந்த படம் ஏன் ஒர்க் அவுட் ஆச்சு, இதே ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் நீங்கள் ரசிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் அபத்தமான விஷயம். அண்ட் அதை நம்ம பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கன்னட சினிமா வந்து நம்ம நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து கலாச்சிருப்போம். ஒரு டைமில் வந்து KGF 1 வந்ததுக்கு அப்புறம் கூட ஃபேஸ்புக்ல வந்து ஒரு டைம்ல எப்பயுமே ஃபேஸ்புக்ல சில போஸ்ட் எல்லாம் வந்து ஒரு சீசன்ல வந்துருப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சீசன்ல வந்து தமிழ்ல இருந்து கன்னடத்துல ரீமேக் ஆன படங்கள்லாம் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் வச்சு அதோட பேர் எல்லாம் வச்சு பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க.
சோ இப்ப திடீர்னு வந்து உடனே வந்து அதே மேபி அதுல இருந்து நிறைய பேர் வந்து இப்ப கேஜிஎஃப் வந்து பாராட்டிட்டு இருக்கலாம். சோ அதனால வந்து நம்ம வந்து இந்த இவால்விங்கிறது நம்மளோட நேச்சர்ல இருக்கிற விஷயம். எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த இன்னைக்கு பாக்குற மாதிரி ஒரு 5 வருஷம் கேட்டு பார்க்க மாட்டோம். எப்பயுமே நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ன்றது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஒருத்தவங்க நம்ம பிடிக்காம இருக்கும், ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்க கிட்ட நம்ம பேசக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அட்வென்ட் எடுத்து வளர்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் அது. ஸோ அதனால வந்து அண்ட் இந்த கன்னட இண்டஸ்ட்ரி கன்னட படத்தை ஆதரிக்கிறாங்க, தமிழ் படத்தை ஆதரிக்க மாட்டாங்க, இதெல்லாம் கூட ரொம்ப அபத்தமான விஷயம். ஆர்ட்டுங்கிறது வந்து இந்த மாதிரியான லாங்குவேஜ் பேரியர் எந்த ஒரு பேரியருமே கிடையாது. ஆர்ட்டுங்கிறது யாரு யாராவது யாருக்கு அது ரீச் ஆகுதோ யாரால ரசிக்க முடியுதோ அவங்க எல்லாருமே தான் டார்கெட் ஆகிடுது. தமிழ்காரங்க மட்டும், கன்னடக்காரங்க மட்டும், தெலுங்குக்காரங்க மட்டும்ங்கிறது கிடையவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பத்தெல்லாம் எப்பயுமே நான் அதை நம்பினது இல்லை. ஸோ ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா ஓப்பனா ஒரு மைண்ட் வச்சு நீங்க ஒரு படத்தை பார்க்கும்போது இல்லை ஒரு ஆர்ட் எப்படி எனி ஆர்ட் அப்படி ஒரு அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ரசிக்கிறதுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நீங்க வந்து உங்களை நீங்களே குறுக்கிக்கிறீங்க, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள குறுக்கிக்கிறீங்க, நான் இதை மட்டும் தான் பார்ப்பேன், அப்போ உங்க மைண்டை ரெஸ்ட்ரிக் பண்ணும். நல்லா இருந்தா கூட உங்க மைண்ட் வந்து அது ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி லெவல்ல இருக்கும். ஸோ அதனால ஏன்னா ஒரு ஒரு டைம்ல வந்து மராத்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வந்தது சாய்ராஜ் படம்னால தான். சாய்ராஜ்னு ஒரு படம் வந்து அது 100 கோடி ரூபாய் அளவுக்கு போயிருக்கோம், 100 கோடி கலெக்ஷன் பண்ற அளவுக்கு மராத்தி இண்டஸ்ட்ரி பெருசாங்கிறதே நிறைய பேருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ அதனால எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே எல்லாருமே நல்ல படங்கள் கொடுக்கணும், நம்மளை வந்து எல்லாரும் கவனிக்கணுங்கிறது தான் எல்லா கலைஞர்களுக்குமே வந்து அவங்க வாங்குற சம்பளத்தை தாண்டி அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய போதைன்றது வந்து என்னோட அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாருமே நல்ல படங்கள் கொடுக்க ட்ரை பண்றாங்க. அது பெரும்பாலும் வந்து ஆர்ட்ல பெரிய ரிஸ்க் என்னதுன்னா அதோட ஹிட் ரேஷியோங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு படமும் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது எவ்வளவு பேரை போய் சேருதுங்கிறது அதோடைய பர்சன்டேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த ஹிட் ரேஷியோங்கிறது எல்லா இடத்துலயுமே, நம்ம ஊர்ல மட்டும் இல்லை, நீங்க ஹாலிவுட்ல எங்க எடுத்துக்கிட்டாலுமே இதேதான். ஸோ வர எல்லா படங்களும் ஹிட் ஆகிறது கிடையாது. ஸோ அதனால வந்து அந்த ஒரு 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 எஃபர்ட்டுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து அதுக்காக அதுக்காக மட்டுமே பாராட்டணும் அவசியம் இல்லை. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைதான், அது வந்து நோ 2 தாட்ஸ் அபவுட் இட். ஸோ பட் ஸ்டில் அதை நம்ம சொல்ற விஷயம் வந்து கொஞ்சம் ஒரு டிக்னிஃபைடாகவும் டிப்ளமேட்டிக்காகவும் சொல்லும் போது அது ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காக இருக்கணுமே தவிர அது வந்து ட்ரால் பண்றதுக்காக மட்டுமே இருக்கக்கூடாது. ஸோ இதை சொல்லணும்னு நினைச்சேன். இந்த பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் டானாகாரன் ஸ்பேசஸ்ல ஆரம்பிச்சோம் ஒரு 2 வீக்ஸ் பேக், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் போச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து 9 மணிக்கு ஆரம்பிச்சு 2.5 மணி நேரம் போயிருக்கு. அண்ட் கண்டினியூஸா வந்து ரிக்வஸ்ட் வந்து தான் இருக்கு. ஸோ ரொம்ப சாரி, ரிக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ண முடியாம போன எல்லாருக்கும் ரொம்ப சாரி. நம்ம அடுத்த ஸ்பேசஸ்ல கண்டிப்பா